வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பாரம்பரிய மரபியல், இது வந்து 12 வகுப்பில் தாவரவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? மதிப்பீடு: மரபுசாரா பாரம்பரிய வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது பங்க மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணுக்கள். இதுதான் அதுக்கு ஆன்சர். அது இரண்டாவது கொஸ்டினான ஆன்சர் வந்து இஎன்ஆம். மூன்றாவது கொஸ்டினான ஆன்சர் இஎன்ஆம். நான்காவது கொஸ்டின் ஆன்சர் இஎன்எம். ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் இஎன்எம். ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் இ. ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் இஎன்எம். எட்டுக்கு ஆ, ஒன்பதுக்கு அ, பத்துக்கு இஎன்எம், பதினொன்றுக்கு ஆவண்ணா, பன்னிரெண்டுக்கு இ, பதிமூன்றுக்கு ஆ, 14 இ, 15 இஎன்எம், 16 இ, 17 இ, 18 அ, 19 அ, 20 ஆவண்ணா, 21 அ, 22 ஆவண்ணா. இப்போ 23 அங்கே பார்க்கலாம். மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. பக்கம் 38 வாங்க. பக்கம் 38 இது இருக்கா? இது ஃபுல்லும் நீங்கள் நிச்சயம் மார்க் பண்ணிடணும். இதான் அந்த 7 பண்புகள். இது 23 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 24 கொஸ்டின், 38 பக்கத்தில் இருக்கு. பக்கம் 38 தூய கால்வெளி இதிலிருந்து உருவாக்குறது வரைக்கும் 24 கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 25 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். 39 பக்கத்தில் இருக்கு. பக்கம் 39 இதிலிருந்து இது வரைக்கும் 25 கொஸ்டின். 26 கொஸ்டின், பிற்கலப்பு என்றால் என்ன? பக்கம் 42 வாங்க. பக்கம் 42 இதிலிருந்து இதுவரை 26 கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 27 கொஸ்டின், மரபியல் வரையறு. பக்கம் 36 இருக்குது. பக்கம் 36 இந்த பாக்ஸில் இருக்கா மரபியல் என்பது? இதிலிருந்து இதுவரை 27 கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 28 கொஸ்டின் ஆன்சர் 62 பக்கத்தில் இருக்குது. பல்கூட்டு அல்லீல்கள் 62 62 ஒரு இணை இதிலிருந்து இது வரைக்கும் 28 கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பக்கம் 29 கொஸ்டின் ஆன்சர் பக்கம் 37 இருக்கு. பக்கம் 37 இதிலிருந்து இதுவரை 29 கொஸ்டினுக்கான ஆன்சர். 30 கொஸ்டின் பக்கம் 39 இருக்குது. பார்க்கலாம். 39 ஒரு பண்புகள் இதிலிருந்து வாங்க. அடுத்த பக்கம் வாங்க. ஓங்குத்தன்மை விதி இதுவரை இதை மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு இங்கே வாங்க. இதில் இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. அடுத்த பக்கம் வாங்க. இதிலிருந்து ஆரம்பிங்க. அடுத்த பக்கம் வாங்க. இது வரைக்கும் 30 கொஸ்டின் ஆன்சர். இந்த படமும் நீங்கள் நினைச்சிங்க வரைங்க. இது 30 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 31 45 இருக்குது. 45 இதுலேருந்து இதுவரை இதுலேருந்து இதுவரை இதுலேருந்து மார்க் பண்ணுங்க. இதுவரை இதுலேருந்து இதுவரை இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி வச்சுருங்க. அடுத்து 46 அதேமாதிரி இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இணை உங்கள் தன்மை இதுலேருந்து இதுவரை 8 கடிதம் எழுதியிருங்க. திங்க வாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது வந்து 31 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 32 கொஸ்டின் ஆன்சர் பக்கம் 50 இருக்குது. பக்கம் 50 இதுலேருந்து இதுவரை 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருங்க. அடுத்து
33 கொஸ்டின் ஆன்சர் 47 பக்கத்தில் இருக்கு. 47 பக்கத்தில் இதிலிருந்து வாங்க. அதே பக்கத்தில் இது வரைக்கும் 33 கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். இந்த படமும் ஃபுல்லாக இது உண்டு. நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் இதிலிருந்து ஆரம்பித்து இது ஃபுல் நீங்கள் மார்க் பண்ணிட வேண்டியதான். அடுத்த பக்கம் வாங்க. இது வரைக்கும் 33 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 34 கொஸ்டின் ஆன்சர் 48 பக்கத்தில் இருக்குது. 48 இதிலேருந்து இதுவரை, இதிலேருந்து இதுவரை, இதிலேருந்து இதுவரை, இங்கேருந்து இதுவரை, இதிலேருந்து இதுவரை, 34 கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 49 பக்கத்தில் இந்த படம் நீங்கள் நினச்சினா அதோட சேர்த்துக்கிடுங்க. அடுத்து 35 கொஸ்டின் ஆன்சர் பக்கம் 36 இருக்குது. பக்கம் 36 இதிலிருந்து மார்க் பண்ணுங்க. இதுலேருந்து இதுவரை, அடுத்து இதிலிருந்து இதுவரை, 35 கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 38 கொஸ்டின், 36 கொஸ்டின் ஆன்சர் 47 பக்கத்தில் இருக்குது. பக்கம் 47 இதிலேருந்து இது வரைக்கும் 36 கொஸ்டினுக்கு ஆன்சர். 37 கொஸ்டின் பக்கம் 50 இருக்குது. பக்கம் 50 இதிலேருந்து ஃபுல் மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 37 கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? தேங்க்யூ.